ஹாய் சேஸ் ஃபேமிலி, நான் உங்க பிரகன். ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் கிவ் அவே இருக்கு. ஸோ குவஸ்டின் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பொங்கலுக்கு ரெடியாக போகிறோம். பொங்கல் நாளைக்கு நம்ம பயங்கரமாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷனில் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுற வீடியோ பார்ப்பீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம இப்படி இந்த மெத்தடில் பொங்கல் வைக்க போகிறோம். ரொம்ப போன வருஷம்லாம் நம்ம சொன்னோம்ல, சும்மா கூப்பிட்டு ஒரு 11 மணிக்கு எழுந்து பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு அப்படியே வீட்டில் இருந்துருவோம். பட் இந்த வருஷம் எனக்கும் ஸ்னேகாக்கு தலைப்பொங்கல் இது. நம்ம சரித்திரா பாப்பாவோட செலிப்ரேட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பொங்கல். ஸோ பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறோம். இந்த மாமியார் வீட்டு சீர் வரிசை அது எல்லாமே வந்திருக்கு. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பாக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். நடந்துட்டு இருக்கு, வீடு பயங்கர கேவலமா இருக்கு. ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒற்றை அடிச்சு நான் தான் காலில் ஃபுல்லாக மேலெலாம் ஒற்றை அடித்தேன். ஸ்னேகா நானும் சேர்ந்து எங்கள் ரூமை ஃபஸ்ட்டு ஒதுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக இங்கே பாருங்கள், ஃபுல் குப்பை எல்லாத்தையுமே தட்டி இங்கே ஒதுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஹால்லையுமே ஒதுக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணோம்ல, ஃபுல் க்ளீனிங் நடந்துகிட்ருக்கு. நம்ம சரித்திர பாப்பா எங்கன்னு கேட்பீங்க. மேடம் வந்து உள்ள கொசு வலைக்குள்ளே சேஃபாக தூங்கிட்டு இருக்காங்க. அண்ட் க்ளீனிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீடு பயங்கரமாக ஆயிரும். அதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களே. அம்மா என்ன பண்ணுறீங்க? வணக்கம். உங்களுக்கு கிச்சனா என்ன வேலை நடக்குது? பயங்கரமா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. கிச்சன்ல பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பஸ் ஓட்டிட்டு இருக்கீங்களா? பிற கிச்சன்ல என்ன பண்ணுவாங்க? சமைச்சிட்டு என்ன சமையல்? ஆமா, எல்லாரும் வந்து இதை தனியா போட சொல்லுவாங்க சமையல் வீடியோ. இது என்னது அப்படின்னா, கத்தரிக்கா பஜ்ஜின்னு சொல்லலாம். கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லலாம். கத்திரிக்காய் அது வந்து யோசிங்க, நீங்க யோசிச்சுட்டு ஒரு முடிவு எடுங்க. என்னமோ வந்து ஒரு டீச்சருக்கு வந்து அத சொல்ல தெரியாத மாதிரி, அதாவது அந்த ஃபுல்லா இருக்கிற இதை பார்க்க மாட்டாங்க. அந்த நம்ம பேசுற அந்த மாடுலேஷனை பார்த்துட்டு வந்துட்டு இது கூட தெரியல, இவளுக்குலாம் யார் வேலை கொடுத்தா? நானும் தான் சொல்றேன், வேலை எடுங்க, படிங்க, ரெண்டு எம்ஏமெண்ட் முடிங்க, எக்ஸாம் எழுதுங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுங்க, நீங்க பட்ஜெட் சுடுங்க. அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கீங்க. அது நம்ம சும்மா ஒரு பேச்சு வழக்கில் சொல்றதான பிரான் பிரான் அப்படின்னு. இங்க பாருங்க, ஃபுல் குப்பை எல்லாத்தையுமே நீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சீர்வரிசை வந்திருக்கு. இங்க ஃபுல்லா இருக்கு பாருங்க, நான் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இன்னும் என்னெல்லாம் வரணுங்கிறத. இதெல்லாம் என்னன்னு தெரியல. இது மஞ்சள் குழையா ஸ்னேகா? இது அது அடுத்து தான் பொங்கப்பானை, நம்ம வெளியே வச்சு விட போற பொங்கப்பானை. அண்ட் இது ஏதோ ஒரு கிண்ணம். அடுத்து இலை, அடுத்து ஃபுல்லாக காய்கறி. எல்லா காய்கறியுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. சாமிக்கு படைச்சிட்டு தான் இதை எடுக்கணுமா. அடுத்து அரிசி பொய், இதான் ஸ்னேகா வீட்டிலேருந்து வந்த சீர்வரிசை, பொங்கல் சீர்வரிசை, தலை பொங்கல் சீர்வரிசை. கரும்பு இனிமே தான் நம்ம போய் வாங்கணும். ஏன்னா ஒரு கட்டு கரும்பு வாங்கலான்னு பார்த்தேன், பட் மூணு பேருக்கு அத்தனை கரும்பு வேஸ்ட்டாக போயிடும். அதனால ஒரு 5-5 கரும்பு மட்டும் வாங்கி பொங்கல் வைக்கும்போது ரெண்டு சைடில் இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும்ல. ஸோ அதுக்கு மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்து வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்னேகாக்கு அம்மாவுக்கு என்ன காஸ்ட்யூம் அப்படிங்கிறத காட்டிட்டு. ஆமாம், நான் இது மாதிரி வாங்கணும். போய் நைட்டு தான் நாங்கள் போய் வாங்கணும். நைட் 2 மணிக்கு கரும்புலாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அப்போ போய் தீட்டு வந்துடலாம்ல. ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அம்மாவும் ஸ்னேகாவும் எடுத்துருக்கிற சேலை வந்து ஒரு சர்ப்ரைஸான சேலை. ரெண்டு பேருமே சூப்பராக இருக்கும். நான் தான் எடுத்து கொடுத்தேன் ரெண்டு பேருக்கும். இப்போ எனக்கும் நான் போய் ஷர்ட் எடுக்கணும். இன்னும் ஷர்ட் எடுக்கல. அவங்க ரெண்டு பேருக்கு மேட்சாக நான் போய் ஷர்ட் எடுத்துட்டு என்னென்ன காஸ்ட்யூம் எடுத்துருவோங்கிறத இந்த வீடு பார்க்கலாம். ஒற்றை அடிக்கிற ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. ஃபுல்லாக இது அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த ஒரு காமெடி. உங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். மேலே போ, கோ மேலே, மறுபடி மேலே விழுந்துடாத. என்னது, என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். கமான், என்ன எக்ஸ்பிளைன் பண்ணும்? நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷலாக வச்சுருப்பீங்களே? அதான் சொல்கிறேன், ஒட்டடை அடிக்கல. நல்லா இருக்கிற சுவரில் என்ன படிஞ்சிருக்கு? அழுக்கு படிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் நம்மளுடைய உள்ளத்தில், நம்ம உள்ளத்தில் நல்ல உள்ளம். அழுக்கு, வஞ்சம், கள்ளம், கபடம் எல்லாமே வந்துருது, சரியா? அதனாலதான் இந்த போகி அப்படிங்கறது வீட்டுல இருக்க பழைய பொருளை தூக்கி எறியறது கிடையாது. நம்ம மனசுல உள்ள அந்த அழுக்குகளை எல்லாம் நீக்கிட்டு புது மனுஷனா மாறும். சமையான ஒரு பண்பன்
கிரிஞ்சிங்க, இது கிரிஞ்சி தான், எங்க அம்மா தானே இப்படிதான் கிரிஞ்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாப்பா முடிக்க மாட்டான், சாரி சார். இது பாருங்க ஸ்னேகா விளக்கமாத்து வச்சு நிக்கா, பாப்பா முடிச்சானா 90 ரூபாய்க்கு என்ன பண்றது. வீடு கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஜெஸ்ட் ஃபேமிலி நான் போய் ட்ரெஸ் எடுக்கணும், நிறைய வேலைகள் இருக்கு பொங்கலுக்கு. ஆனா பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பரா இருக்கும். ஏன்னா வீடு துடைக்கணுமா? நான் சரி துடைச்சிருவோம், கண்டிப்பா கண்டிப்பா. நான் துடைக்குமா? நான் துடைக்குமா? நல்லா குனிஞ்சு, இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு போடு. எங்க பொங்க கட்டி அடுத்த வருஷம் தான் காவி அடிக்கணும். இந்த வருஷம் புதுசா வந்துட்டாங்க, நம்ம காவி அடிக்க தேவையில்லை. பிரகன், ஃபர்ஸ்ட் டைம் நீ ஹிந்து இதுல பொங்கல் வைக்க போறீங்கன்னு நினைக்கிறேன்ல? நான் தான் நாளைக்கு பொங்கல் வைப்பேன். நான் ஹிந்து ஹிந்து முறையில் வந்து உங்கள் பிரகனுக்கு வந்து எப்படி பொங்கல் வைக்கிறதுன்னு தெரியாது. ரொம்ப வேலை பார்த்தா டிஸ்கபிள் செய்யற மாதிரி வந்து அது எனக்கு இன்னும் கியூர் ஆகல. ஜெஸ்ட் மொழி நிறைய பேர் கியூர் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் கியூர் ஆகலை. பட் முதக்கி 90% கியூர் ஆகிட்டு, ஆனால் 10% இந்த மாதிரி ஹார்டாக வேலை செஞ்சேன்னா வந்துடும். பொங்கல் வைக்கிறோம் நம்ம விடிய காலையில வச்சிருவோம், 4 மணிக்கு நம்ம அங்க வைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்கு 3 மணிக்கு எந்திக்கணும். மண்ணுக்கு மேல கோலம் போட்டு கோலத்துக்கு மேல பொங்க கட்டி வைப்போம். சமையல் முடிஞ்சிருச்சு. என்ன சமையல் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இன்னைக்கு தொடர்ந்து ஒரு 3 நாளா சிக்கன் தான் நம்ம சாப்பிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து சாம்பார் டொக்கு மாதிரி வச்சிருக்காங்க, ரசம் இருக்கு, அதுக்கப்புறம் இது என்னது கூழ், எனக்கு காலிஃபிளவர் இருங்க ஆச்சு, கத்திரிக்காய் கூட்டு வந்து மஞ்சள் கலர் ஜட்ஜி டப்பாக்குள்ளையா இதுக்குள்ள கத்திரிக்காய் கூட்டு இருக்கு. ஸ்னேகா அம்மாவும் சாப்பிட்டுட்டாங்க ஜெய் ஃபேமிலி. நான் தான் வேலை செஞ்சு பயங்கர டயர்டா இருக்கேன். தூத்தல் எப்படி பாருங்க ஜெய் ஃபேமிலி. அம்மா சாப்பிட்டாச்சு, நான் சாப்பிட்டு வீடை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம கிளீனிங் முடிஞ்சிரும் ஜெய் ஃபேமிலி. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும், பொங்கல் வைக்கணும். பொங்கல் வைக்கிற வீடியோ நாளைக்கு வரும், மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் கிவ்அவே கொடுக்க முடியும். இந்த வீடியோவோட கிவ்அவே க்வெஸ்சன் இப்போ கேட்டுடுறேன். எங்கள் அம்மா இன்னைக்கு இந்த டிஷ்ஷு பேர் சொல்லும்போது என்னென்ன பேர்லாம் சொன்னாங்க, அதாவது குழப்பி குழப்பி சொல்லுவாங்கள்ல, அப்படி ஒரு 3 பேர் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன பேர் அப்படின்னு கீழே கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜிபே நம்பர் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து உடனே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் பண்ணது ஒரு 3 பேருக்கு பண்ணியிருக்கேன். நிறைய பேர் சொல்றதுனால யாருக்கு பண்ணு தெரிய மாட்டேங்குது. ஸோ வீடியோ டக்குன்னு பாக்குற ஃபர்ஸ்ட் 5 பேருக்கு பே பண்ணிடுவேன். ஸோ அதான், ஆனா நேற்று அந்த அளவுக்கு யாருமே பாக்கலம்மா. மெனக்கட்டு நேற்று நான் சொல்லியிருக்கேன் ஜெய்சோம், 6 மணிக்கு ஷார்ப்பா வந்து பாருங்க. 10 நிமிஷத்துல நான் கொடுத்துருக்கேன், அதை நான் காட்டுறேன், ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். அந்த சத்யான்னு ஒருத்தங்களுக்கு கொடுத்தேன், அந்த ஸ்கிரீன்ஷாட்டிங் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கேன். பட் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தாதான் சீக்கிரம் சொல்ல முடியும். 2-3 நாள் கழிச்சு இல்லை 1 மணி நேரமோ 1 நாள் கழிச்சோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிடுவாங்க ஆன்சர்ஸ். பார்த்து பார்த்து சொல்லிடுறாங்களா, அதனால அந்த 10 மினிட்ஸ் மேக்ஸிமம்குள்ளே யார் ஃபஸ்ட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு கிவ்அவே பேரும் ஜெய் ஃபேமிலி. ஸோ 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்து அம்மா கண்ணே கண்டினியூ பண்ணலாம். கண்ணிலே அடிச்சுட்டேன்.
எக்ஸ்கியூஸ் மீ, எப்படி ராஜா பாபுமா இருக்கனா? இல்ல சேலக்காரமா இருக்கேன். அதெல்லாம் உன் பிளான் இருந்து சின்ன பையன் சொல்லுவன, நீ என்ன பிளான் பண்றது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ராஜாவ பாத்ரூம் ஓபன்ல இருக்கு, மன்னிச்சுக்கோங்க. ஆமா பாத்ரூம் கிளீன் பண்ணனும். அடுத்து முக்கு அதுல அபி, நல்ல தண்ணி நல்லா பிழிஞ்சுக்கோ, அதுல ஒரு தண்ணி கூட இருக்காத அளவுக்கு பிழிஞ்சுக்கோ. ஆ விட்டுரு, உதறிக்கோ. சூப்பர் சூப்பர் ஓ சூப்பர். சரி இரு, நான் அந்த பொங்கல் எனக்கு இப்படி எனக்காக என்னெல்லாம் செய்யறோம். ஆனா இதுக்கு பின்னாடி என்னன்னா ஒரு சம்பவம் இருக்கு. நான் நல்லா வந்து திட்டு வாங்கிதான் நான் பண்ண வச்சேன். அங்கங்க வந்து குப்பையா இருக்கும். என்ன நாங்க இன்னும் பெட் இன்னும் ரெடி பண்ணல, அந்த ரூம் இன்னும் ரெடி பண்ண வச்சிருக்கோம். எல்லாம் தொடச்சிட்டு இந்த பெட்டை நாங்கள் கிளீன் பண்ணுவோம். இங்கே போகக்கூடாது, பாத்ரூம் போ. இங்கே போகலடி, தொடச்சிட்டு கொழுப்பு தானே உனக்கு. இது வேற ஒன்று புடிங்கி புடிங்கி போகுது. நீ அங்கே ஏன் கை வச்சு பிடுங்குற? இல்லை நான் பெரிய புடிங்க இல்லை, அதான் புடிங்கிட்டே இருக்கு. அப்போ நீ தான் பிடுங்குற? ஐயோ எது, நானே கலைச்சிருந்தேன். ஓகே முடிச்சாச்சு. இப்போ நீ அந்த ரூமுக்கு போக போற. சரித்திர பாப்பா முழிக்காத அளவுக்கு நீ வந்து ஒரு நாள் இந்த மாதிரி குனிஞ்சு நிமிந்து தொடச்சேன்னு வையேன், த்ரெட்மில் என்ன த்ரெட்மில் அப்படி அந்த த்ரெட் இருக்கும் போது அந்த த்ரெட் நூலு அந்த மாதிரி ஆயிடுவேன். ஐஸ்வர்யா ராய் இடுப்பு மாதிரி ஆயிரும். இனிய தை திருநாள் நல்ல வாழ்த்துக்கள். சோ ஹாப்பியா இருங்க, அடுத்த வீடியோல பாப்போம். ஹாப்பி பர்த்டே. பாட்டு பொங்கலுக்கா தெரியும் என்னடா இன்னும் இந்த காமெடி வரலன்னு. சோ அடுத்த வீடியோ மறக்காம பாருங்க, பயங்கரமா செலிபிரேட் பண்ண போறோம். பார்க்கலாம். மாடி கட்டிய ஒரு பசுமாடும் அப்போ மாடி கட்ட பாடியா. ஓகே பாய் திஸ் மூணு மணி நாளைக்கு வீடியோல பாக்கலாம். உங்கம்மாவை சொல்லுவோம் நல்ல வேலை. ஓகே பாய் 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 திஸ் மூணு.